அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லாம் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிள்ளைங்க லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கேட்டாங்க, அதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது ஒரு ஆள் போட்டு செஞ்சுதாமா அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கையில் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட், கேப்சிகம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா ரெடி பண்ணியிருக்கு. இன்றைக்கி கேபேஜ் இல்லை, அதனால் இதாக ரெடி பண்ணி வச்சுருக்கு. ராலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான மசாலா இதெல்லாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள், கார்ன்ஃப்ளவர் பவுடர், அரிசி மாவு, கலர் பவுடர் இதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து பரட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து ரைஸ் கொதிச்சிட்ருக்கு. நார்மலாக நம்ம சமைக்கிற ரைஸ் தான், பிரியாணி அரிசியில் பண்ணலை. நார்மல் நம்ம சாப்பாடு செய்வோம்ல அதே அரிசியில் தான். இப்போ வந்து ராலை பொரிச்சு எடுத்துக்கலாம், அதுக்கு தான் ஒன்றா போட்டுட்ருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் தாளித்து விட்டுடலாம். இப்போ வந்து ரைஸ் வடிச்சிட்டேன். ரைஸ் வடித்த ரைஸுக்கு ஆற வச்சிடலாம். ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சால் தான் ஃப்ரைட் ரைஸ் பரட்டையில் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு சட்டி வச்சு தாளித்து விட்டுக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காய வச்சு ரால் பொரிச்சு எடுத்துட்டோம்ல, அந்த எண்ணெயவே ஊற்றிட்டு வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, வெங்காயம் இப்படி வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். அடுப்பை சிம்மில் வச்சிடாமல் ஹை ஸ்பீட்லேயே வச்சு ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணிக்கணும். கேரட்டு, கேப்சிகம் எல்லாம் போட்டு கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆற வச்சுருந்த ரைஸை கொட்டிட வேண்டிதான். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது சீக்கிரமே வந்து வெந்துடும். நான் ரால் பொரிச்சிட்ருக்கும் போதே பிள்ளைங்க காலை பள்ளிக்கு போயிட்டு வந்தாங்க. வரும்போது வாசலில் வரும்போதே கேட்டாங்க, அம்மா ஃப்ரைட் ரைஸ் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுப்பில் சமைச்சிட்ருக்கும் போது இங்கே வாசம் வராது, தலை வாசலில் தான் ஸ்மெல் வரும். அங்கேருந்து வரும்போதே எல்லோரும் கேட்டுருவாங்க என்ன சமையல் அப்படின்ட்டு. இப்போ வந்து ராலை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது கூட சீரகத்தூள் சேர்த்துக்கணும். சீரகத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, சீரகத்தூள் நல்லா ரைஸில் சேர்கிற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இது கூட வந்து உப்புத்தூள், மிளகுத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டேன். இதோட சோயா சாஸ் ஒரு கா டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டே, பிள்ளைங்களுக்கு வந்து சோயா சாஸ் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் அதையும் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து காலையில் ஒரு தோசை ஊற்றலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காயம், தக்காளி, இட்லி பொடி, கொஞ்சம் உப்பு அது போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை ஊற்றி அது மேலே தூவி விட்டுடலாம். விட்டுட்டு நெய் ஊற்றி தோசையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஏன்னா காலை சாப்பிட்டுட்டு போக மாட்டாங்க, டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்றது தான். பெரியவங்க சாப்பிட்டு போக மாட்டாங்கன்ட்டு மேம் சொல்லிட்டாங்க, கொடுத்து விடுங்க, ஸ்கூலில் நாங்கள் சாப்பிட வச்சுக்கிறோம், அவங்களுக்கு மட்டும் இது, மற்றவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து பீஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டுட்டு இப்போ பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ற வேண்டியதான். இன்ஷால்லா இன்ஷால்லா இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.